Tamil Nadu school Gillam Yeppa Terakapadam Yenbadu Kuritu, Mudanmai Kalvi Aluvalargal Kuda, Nalaki, Palli Kalvithurai Seyalalar, Kakarla Usha, Alochane Nadatha Irukkar. Coronavirus தீவிரமா பரவியதை அடுத்து போன வருஷம் மார்ச் மாதம் முதல் தமிழ்நாட்டுல பள்ளி கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டன. மாணவர்களுக்கான எக்ஸாமையும் நடத்த முடியாததனால எல்லாரையும் ஆல் பாஸ் செஞ்சாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதையொட்டி பல்வேறு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருது. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாகவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டுள்ள நிலையில் எல்லா வகுப்புகளுக்கும் ஆன்லைன் வாயிலாக தான் கிளாஸ் நடைபெற்று வருது. எனவே தமிழ்நாட்டுல பள்ளிகளை திறப்பது தொடர்பா ஜூலை 16 ஆம் தேதியான நாளைக்கு பள்ளி கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட ஆலோசனை நடத்த இருக்காரு. சட்டசபை தேர்தல்ல திமுக வெற்றி பெற்ற பின்னால பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வந்தாங்க. அந்த வகையில கடந்த மே 25 ஆம் தேதி மொத்தம் 21 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுல பள்ளி கல்வித்துறை செயலாளரா காக்கர்லா உஷா நியமிக்கப்பட்டாரு. சுமார் 4 வருஷத்துக்கு பின்னால பள்ளி கல்வித்துறைக்கு பெண் ஐஏஎஸ் அதிகாரியா காக்கர்லா உஷா நியமிக்கப்பட்டாரு. இவருக்கு முன்னால கடைசியா ஐஏஎஸ் அதிகாரி சபிதா பல வருஷம் பதவியில இருந்தாரு. அவருக்கு பின்னால உதயசந்திரன், பிரதீப் யாதவ், தீரஜ்குமார் ஆகியோர் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளரா பதவியில இருந்தாங்க. 1994 ஆண்டு பேஜை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான காக்கர்லா உஷா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். விஜயவாடாவைச் சேர்ந்த மின் டிரான்ஸ்ஃபார்மர் தொழிற்சாலை அதிபர் குடும்பத்தைச் சேர்ந்த காக்கர்லா உஷா சென்னை எத்திராஜ் காலேஜில தான் பொருளியல் படிச்சாரு. பின்னர் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்துல முதுநிலையும் டெல்லி உயர்கல்வி நிறுவனத்துல MBA பட்டமும் முடிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்துல உதவி கலெக்டர், பெரியகுளத்துல துணை கலெக்டர், ஆதி திராவிடர் நலத்துறையில் துணை செயலாளர், தமிழக இணை தலைமை தேர்தல் அதிகாரி, வணிக வரித்துறை இணை கமிஷனர், சென்னை மாநகராட்சி கல்வி பிரிவு கூடுதல் கமிஷனர் உள்ளிட்ட பல பொறுப்புகளையும் இவர் வகித்துள்ளார். ஏற்கனவே உதயசந்திரன் பள்ளி கல்வி முதன்மை செயலாளராக இருந்தபோது ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவரா 2017 பிப்ரவரியில் காக்கர்லா உஷா நியமிக்கப்பட்டாரு. ஆனால் வெறும் 4 மாதங்கள் மட்டும் பணியாற்றிய நிலையில் அந்த துறையில இருந்து அவர் மாற்றப்பட்டாரு. இந்த நிலையில தான் இப்ப தமிழ்நாட்டுல பள்ளிகள் திறப்பது குறித்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா நாளைக்கு ஆலோசனை நடத்த இருக்காரு. ஏற்கனவே இந்தியாவில் கொரோனாவின் 3ஆம் அலை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படுவதா அறிவிச்ச புதுச்சேரி மாநிலத்திலும் கடந்த 2 நாட்களா குழந்தைகளுக்கு அதிக அளவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து பள்ளிகள் திறப்பது இப்ப தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால தமிழ்நாட்டிலையும் இது தொடர்பான ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது.